பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோயில்ல என்னையும் மேடமையும் சந்திக்க வச்சு அவங்கள என்னை இங்க கூட்டிட்டு வர வச்சதும் அதுவும் அந்த அம்மனோட பிளான் தான். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சின்னையா மேடமோட பையனே எனக்கு தெரியும். ஆனா என் அப்பா மூலமா எங்களுக்குள்ள எங்களுக்கே தெரியாம ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அப்ப எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. தொலைஞ்சு போன என் அப்பாவோட செல்லு கிடைச்சு சின்னையா எனக்கு போன் பண்ணப்போதான் நான் தேடிட்டு இருந்தது சின்னையாவதானு எனக்கும் அவரை தேடிட்டு இருந்த பொண்ணு நான் தானும் சின்னையாவுக்கு தெரிஞ்சது. ஆசிர்வாதத்தோட என் அப்பாவோட கனவு ஆசை நம்பிக்கை கனவு வேண்டுதல் எல்லாம் எனக்கு சின்னையா மூலமா எனக்கு கிடைக்க போகுது. இது ஏன் முடிவோ சின்னையாவோட முடிவோ மேடமோட முடிவோ இல்ல, இது தெய்வ சங்கல்பம். அதனாலதான் நான் சின்னையாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஏய் ஈஸ்வரி, இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி சிம்பதி கிரியேட் பண்ணி இங்க இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கலாம், ஆனா என்ன ஆக்க முடியாது, அதுல நான் ஏமாறவும் மாட்டேன். நீ என்கிட்ட அழகு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. உனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், சந்தோஷமா சௌகரியமா ஜாலியா வாழறதுக்கு இந்த அழகு வேணுமா இல்ல நீ அப்பா அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்க உன் அப்பாவி தங்கச்சி அபி வேணுமா? அழகு வேணும்னு நீ முடிவு எடுத்தனா எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் அபிய பழி வாங்கும். என்னமா ஈஸ்வரி, பதிலே சொல்லாம முழிச்சுட்டு நிக்கிற? நீ அபி மேல பண்ண சத்தியத்தை மீறி அழகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அபிய சாகடிக்க போறியா? போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை நான் இங்கே சாகடிச்சிருவேன். ஏய், என்னடி மரியாதை எல்லாம் பேசுற? அடச்சி, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? நீ என்ன மிரட்டுறியா? சத்தியத்தை வச்சு படம் காட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த கிரிஜா மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். அன்னைக்கு நான் இந்த கிரிஜா கிட்ட சத்தியம் பண்ணது உண்மைதான், அதை நான் மறக்கவும் இல்ல மறைக்கவும் இல்ல. ஆனா இந்த கிரிஜா என்கிட்ட சத்தியம் வாங்கினது எதுக்கு தெரியுமா? ஷில்பாக்கும் சின்னையாவுக்கும் அப்ப கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. எங்க நான் அந்த கல்யாணத்தை எதுக்காகவாது உள்ள பூந்து தடுத்து நிறுத்திட போறனோனு பயந்துகிட்டோம். ஒருவேளை மேடமாவே முடிவு பண்ணி என்ன சின்னையாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு பயந்துட்டுதான் இவங்க என்ன சத்தியம் பண்ண சொன்னாங்க.